சனாதனத்திற்கு எதிரான கோட்பாடு என்பது கம்யூனிசம். கம்யூனிசத்தை தெரிந்து கொண்டால் சனாதனத்தை தெரிந்து கொள்ள முடியும். கம்யூனிசத்தை புரிந்து கொண்டால் சனாதனத்தை புரிந்து கொள்ள முடியும். கம்யூனிசத்திற்கு எதிரானது எதுவோ அதுதான் சனாதனம். பாகுபாடு கூடாது என்பதுதானே கம்யூனிசம். உழைப்பை சுரண்டக்கூடாது என்பதுதானே கம்யூனிசம். அதிகாரம் ஓரிடத்தில் குவியக்கூடாது என்பதுதானே கம்யூனிசம். ஆதிக்கம் கூடாது என்பதுதானே கம்யூனிசம். ஒடுக்குமுறை கூடாது என்பதுதானே கம்யூனிசம். இவை அனைத்தும் உண்டு என்பதுதான் சனாதனம். அதிகாரத்தை ஓரிடத்திலே குவிப்பது, ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வது, ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒடுக்குமுறையை ஏவுவது. ஆதிக்கமும் ஒடுக்குமுறையும் எதற்காக என்றால் தொடர்ந்து பிறரின் உழைப்பை சுரண்டுவதற்காக. ஆகவே ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் இது சனாதனம். ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் கூடாது என்பது கம்யூனிசம். ஆகவே சனாதனம் என்பதை நாம் பார்ப்பனர்களுக்குரியது, பார்ப்பனியம் என்கிற அடையாளத்தோடு அறிந்து கொள்ள முயற்சித்தாலும் அடிப்படை இதுதான். அதை பார்ப்பனர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள், அதனால் அதை பார்ப்பனியம் என்கிறோம். அவ்வளவுதான். சனாதனத்தை பார்ப்பனியம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பார்ப்பனர்கள் யாராவது எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கையின் பெயர் பார்ப்பனியம் என்று கிளைம் செய்திருக்கிறார்களா? கிடையாது. பார்ப்பனியம் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். நாம் தான் அதை பிராண்ட் செய்கிறோம். பார்ப்பனர்கள் யாரும் இந்தியா முழுவதும் வசிக்கக்கூடிய பார்ப்பனர்கள் யாரும் எங்களுக்கான கோட்பாட்டின் பெயர் பார்ப்பனியம், பிராமினிசம், பிராமினோக்ரசி என்று கிளைம் செய்து கொண்டதில்லை. அதை பார்ப்பனியம் என்று அடையாளப்படுத்தியவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் தான். பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு கோட்பாடு இந்த மண்ணில் உண்டு. அந்த கோட்பாடு சனாதனம். சனாதனம் என்பது வேறு, இந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இவை மூன்றும் ஒன்றல்ல, ஆனால் மூன்றும் ஒன்றோடு தொடர்புடையது, ஒரே நேர்கோட்டில் இயங்கக்கூடியது. சனாதனம் அடிப்படையான கோட்பாடு. அந்த கோட்பாட்டை பயன்படுத்தி இந்துயிசம் இயங்குகிறது. இந்துயிசம் என்பது இந்து மதம் பின்பற்றுகிற நம்பிக்கை. அது வந்து ஹிந்து பிலீஃப், சிவனின் மீது இருக்கிற நம்பிக்கை, மகாவிஷ்ணுவின் மீது இருக்கிற நம்பிக்கை, துர்கா மீது இருக்கிற நம்பிக்கை, காளி மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, முருகன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர்கள் தொடர்பான கதையாடல்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இதிகாசங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, புராணங்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இது ஹிந்துயிசம். இந்துத்துவா என்பது இந்துயிசத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு கையாளுகிற உத்தி. அது பார்ப்பனர்கள் அல்லது பாஜகவினர் அல்லது சங்பரிவார் அமைப்புகள் தங்களின் அரசியல் இலக்கை அடைவதற்காக அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கோட்பாடு. இந்துத்துவா என்பது சிவபெருமானின் புராணத்தை சொல்லுகிற கோட்பாடு அல்ல. இந்துத்துவா என்பது மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தை பேசுகிற கோட்பாடு அல்ல. இந்துத்துவா என்பது ராமனின் ராமாவதாரத்தை பற்றி பேசுகிற, ராமாயணத்தை பற்றி பேசுகிற கோட்பாடு அல்ல. இந்துத்துவா என்பது சங்பரிவார்களின் அரசியல் கோட்பாடு. அவர்கள் இந்து இசத்தை தங்களுக்கான சாதகமான ஒரு கொள்கையாக, இந்து மக்களின் நம்பிக்கையை தங்களின் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக
பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதற்காக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற கோட்பாடுதான் இந்துத்துவா என்பது. இந்துத்துவா என்பது பிஜேபி உள்ளிட்ட சண்பரிவார்களின் அரசியல் கோட்பாடு. அது வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டது. அது இந்து கன்சாலிடேஷன் என்கிற இந்து பெரும்பான்மையை அணிதிரட்டுவதற்கான கோட்பாடு. பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் இந்துக்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்கிற கோட்பாடு இந்துத்துவா. இந்து ராஷ்டிரத்தை அமைப்பது இந்துத்துவா. இந்திய அரசுக்கு அரச மதத்தை இந்து மதம்தான் என்று பிரகடனம் செய்வது இந்துத்துவா. அரசமைப்பு சட்டத்தை, இன்றைய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவது இந்துத்துவா. இன்றைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கிற நீதி, சுதந்திரம், சகோதர சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த அடிப்படை கோட்பாடுகளை சிதைப்பது இந்துத்துவா. இந்து இசம் சிவபெருமானின் புராணங்களை நம்புகிற, மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களை நம்புகிற இந்துக்கள் யாரும் பைபிளை கொளுத்துங்கள் என்று சொல்லுவதில்லை. இந்துத்துவாவை பேசுகிற சங்பரிவார் கும்பல் தான் பைபிளை கொளுத்துகின்றன. மசூதியை இடிக்க வேண்டும் என்று எந்த சிவ நம்பிக்கை உள்ளவர்களும் சொல்லவில்லை, திருமால் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லவில்லை. ஏன், காந்தியடிகளே ராமபக்தர் தான், தீவிரமான ராமபக்தர். மூச்சுக்கு 300 முறை ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிதீவிரமான ராமபக்தர். அவருடைய நம்பிக்கை என்பது இந்துயிசம். அவரை சுட்டுக் கொன்றான் கோட்சே, அது இந்துத்துவா நடவடிக்கை. அது இந்துத்துவா நடவடிக்கை, அதுதான் இந்துத்துவா நடவடிக்கை. கோட்சே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருந்தால் அன்றைய கால சூழலில் அம்பேத்கரைத்தான் அவன் குறிவைத்திருக்க வேண்டும். கோட்சே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பியிருந்தால் தந்தை பெரியாரை தேடி வந்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு. இவர்கள்தான் அந்த சமகாலத்தில் அவர்களின் நம்பிக்கையை விமர்சித்தவர்கள், கடுமையாக விமர்சித்தவர்கள், தோலுரித்து காட்டியவர்கள், முகத்திரையை கிழித்தவர்கள். ஆனால் அம்பேத்கரையோ பெரியாரையோ அவர்கள் குறிவைக்கவில்லை. அதிதீவிரமான இந்துத்துவ பற்றாளராக இருந்த, ராமபக்தராக இருந்த காந்தியடிகளை சுட்டுக் கொன்றார்கள். ஏன், காந்தியடிகளுக்கு இந்துயிசத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் மதசார்பின்மையின் மீது அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. மதசார்பின்மை,